இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் 2024 என்னுடைய பார்வையில் நான் சொல்றது சரின்னு நான் வாதிக்கலை. என்னுடைய நம்பகம் நான் பார்த்துட்டு இருக்கிறதுல படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல புரிஞ்சுக்கிட்டதில் நான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஃபில்ம் இஸ் நோ மோர் அன் என்டர்டெயின்மெண்ட், நோ மோர் அன் ஆர்ட். For me, now film is a language. I think students have to take film as a language. Because நம்ம ஃபில்ம் மேக்கிங் என்று சொல்லும்போதே அந்த தியேட்டரில் ஒரு படத்தை மட்டுமே நம்ம கணக்கில் வச்சு சொல்கிறோம். அது எத்தனை ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணப்படுது, எத்தனை பேர் போய் சேருது, எவ்வளோ கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது, அது என்ன மெசேஜ் சொல்லுது. இட்ஸ் நோ மோ, இட் ஹஸ் பிகம் ஏ லாங்குவேஜ். Today, my main விக்கிறவர் எனக்கு அவங்க தலை என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார். இன்னைக்கு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அப்படின்னு கட் பண்ணி இறாக போடுறாரு, மீனை போடுறாரு, விலைகளை போடுறாரு, எல்லாம் போடுறாரு. உங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து உங்கள் டோர்லேயே கொடுக்குறேன்னு சொல்கிறார். இதுக்கு பின்னால ஒரு மியூசிக் போடுறாரு. ஃபில்மேக்கர் இதே 10 ஆண்டுகளுக்கு முன்னால 20 ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்கு வந்து கதவை தட்டி ஒரு அரை மணி நேரம் பேசி இதை வாங்கிக்கிங்க அது வாங்கிக்கங்கன்னு சொல்ல போய் ஒரு 30 செகண்டுக்கான மீன் விற்கிற அந்த ஃபில்மை பண்ணி இன்னைக்கு ஒரே நேரத்தில் அவருடைய கஸ்டமர் 100 பேருக்கு அனுப்புறாரு. Now, filmmaking has become a language. இந்த குழந்தை இன்னைக்கு லயோலா காலேஜில் சேருது. அன்புள்ள அம்மா, நான் வந்து இங்கே லயோலா காலேஜில் சேர்ந்தேன், ஹாஸ்டலில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகான ஊராக இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு இன்னைக்கு லெட்டர் எழுத போகிறது கிடையாது. அம்மா பார்த்தியா, நான் இருக்க ஹாஸ்டலு எல்லா வசதியும் இருக்குமா, எங்கள் காலேஜ் பாரு எவ்வளோ பெரிய காலேஜ், ஒரு நாள் நீ வரணும், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ஃபில்ம் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜாக போச்சு. அதை நீங்கள் கெரியராக எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள்லாம் நான் சினிமாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து சினிமா என்பது ஒரு பெரிய மாயை, சினிமா எடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபில்ம் வாங்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அது நெகட்டிவ் வரும், நெகட்டிவை கரெக்ட் பண்ணி நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணணும், கலர் கிரேடிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும், திரும்பியும் அதை கரெக்ட் பண்ணணும், திரும்பியும் அதை ஒலியை சேர்க்கணும், அப்புறமா எடிட் பண்ணணும், டப் பண்ணணும், இதெல்லாம் இப்போ கிடையாது. இந்த ஒரு கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போனேன், அங்கே வந்து ஒரு குழந்தை அவங்க பண்ண டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்து காமிச்சது, மிக அழகான டாக்குமெண்ட்ரி. அதுக்கு என்ன புரிஞ்சுதோ, என்ன அதை நம்புதோ, ரொம்ப அழகாக அவங்களே படம் எடுத்து எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது வந்து ஒரு கதையை சொல்லி அதை ஒரு நடிகரை போட்டு ஒரு இவரை போட்டு அவரை போட்டு அதை விற்கணும் அப்படின்றத மீறி இன்னைக்கு வந்து ஒரு லாங்குவேஜாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஐ விஷ் யூட் இந்த ஃபில்ம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜாக உள்வாங்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அப்புறம் ஃபில்ம் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப குறுகிய ஒரு இதுவாக ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது வந்து திரும்ப அந்த நரேட்டிவ் ஃபில்மோடு நம்ம முடிச்சிடுறோம். தேர் இஸ் அ வெரி கிரேட் டிமாண்ட் ஃபார் டாக்குமெண்ட்ரிஸ். இந்தியன் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து இன்னும் பெருவாரியாக அதில் வந்து இறங்கலை. ஃப்யூச்சரில் சொல்கிறேன், காலேஜ்களில் யூனிவர்சிட்டிஸில் ஆசிரியர்கள் இருக்க போகிறது கிடையாது, ஃபாதர்ஸ் இருக்க போகிறது கிடையாது, ஒன்லி டாக்குமெண்ட்ரிஸ் தான் இருக்கும். இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல போனால் ஒரு வாத்தியார் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு மேக் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட்ரி அபவுட் த ஃப்ரீ இந்தியா. ஸோ யூ ஹாவ் டு ரிசர்ச் மோர், யூ ஹாவ் டு ஹாவ் த ஆட்டிடியூட் டு ரிசர்ச் சம்திங், டு இன்டர்பிரட் சம்திங், டு எடிட் சம்திங், கிவ் அ ப்ராப்பர் யூனோ ஃபேக்ட் டு த ஜென்ரேஷன். ஸோ ஃபில்ம் மேக்கிங் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி ஸ்டோரி டெல்லிங்.
ஆர் கம்பீட் வித் அனதர் டைரக்டர் இன் இன் என்ன சொல்கிறது, சம்பளத்தில் அவர் வாங்கினா பெரிய பெரிய டைரக்டர், இவர் சம்பளத்தில் அதிகமாக வாங்கினா பெரிய ஆக்டர்ன்றதுலாம் கிடையாது. தேர் ஆர் சோ மெனி அவர் நியூஸ். என் கூட படித்த அல்ஃபோன்ஸ், அல்ஃபோன்ஸ் ராய் சினிமாட்டோகிராஃபி படித்தார். அவர் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை விட்டுட்டு ஹி பிகேம் அ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். இப்போ அவர் வந்து திரும்பி வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வந்து படம் எடுக்கிறாரு. ஆனால் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியாக இருந்துச்சு. இன்னைக்கு இன்னைக்கு நேஷனல் ஜியோகிராஃபிக் அந்த அந்த வட்டாரத்தில் வந்து மிக கவனிக்கக்கூடிய, மிக மரியாதைக்குரிய ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கார். என் கூட படித்த திருவள்ளுவன் என்கின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் சினிமாவே வேணாம்னு ஸ்போர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்கு போனார். இன்னைக்கு ஐ எம் வெரி சேட், ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னால் எங்களுக்கு விட்டு போயிட்டார். ஹி வாஸ் நம்பர் ஒன் இந்த கிரிக்கெட் கவரேஜில் வந்து ஹீஸ் நம்பர் ஒன் சினிமாட்டோகிராஃபர். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்க்கு போயிருக்காங்க. முத்து இவங்கெல்லாம் போயிருக்காங்க. வெரி கம்ஃபர்டபுள், வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ரொம்ப ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸாக தான் இருக்காங்க. ஆக தயவு செஞ்சு இந்த ஃபில்ம் மேக்கிங்ன்றத வந்து நீங்கள் ஒரு ஆர்ட்டு, ஒரு ட்ரேடு, ஒரு பிஸ்னஸ் அப்படின்லாம் எடுத்துக்காங்க, ஒரு லாங்குவேஜாக உள்வாங்கிங்க. நீங்கள் வெளியில் போய் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை வச்சு வியாபார சினிமா எடுங்க, ஆர்ட் ஃபில்ம் எடுங்க, கமர்ஷியல் ஃபில்ம் எடுங்க, மாஸ் ஃபில்ம் எடுங்க, அதெல்லாம் ஓகே. குறைந்தபட்சம் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃப்யூச்சர்லன்றத அப்படியே தள்ளி வச்சுட்டு இங்கே என்ன கற்பிக்கப்படுது அப்படின்றத தயவு செஞ்சு உள்வாங்கிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல இங்கே, நான் இருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது ரொம்ப காம்படிட்டிவ் அப்படியெல்லாம் நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க. நவ் யூ ஹவ் ஆப்ஷன், யூ கன் மேக் டாக்குமெண்ட்ரிஸ், யூ கன் மேக் யூனோ எஜுகேஷனல் ஃபில்ம், யூ கன் டேக் மெடிக்கல், ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி டீன் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன், அவர் எப்படி சினிமா அப்ளை ஆக போகுதுன்றது பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்ட் ஃபில்ம் இஸ் நீடட், ஃபில்ம் மேக்கிங் இஸ் நீடட். ஸோ யூ ப்ளீஸ் கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அண்ட் நான் ஒரு 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 சின்ன மாயை இந்த சினிமாவை பற்றி பேசுகிறவங்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்கோம். அது வந்து டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். டேலண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சினிமாவுக்கு வரும்போது டேலண்ட்டே கிடையாது. நான் வந்து இந்த சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்காக தள்ளி விடப்பட்டவன். அது ஒரு வேலையாக தான் கற்றுக்கிட்டேன் நான். நான் இப்போ வந்து என்னை வந்து நான் வந்து பெரிய நடிகன் அப்படியெல்லாம் நான் சொல்லிக்க விரும்பல. நான் ஆனால் நிச்சயமாக மற்ற நடிகர்கள்லேருந்து நான் மாறுபட்டிருக்கேன்றதை நான் உணர்றேன். அதுக்கு காரணம் என்னுடைய ப்ராப்பர் எஜுகேஷன், என்னுடைய ப்ராப்பர் ட்ரெயினிங். அந்த ட்ரெயினிங்கை நான் நம்பினது, அந்த ட்ரெயினிங்க்கு நான் ஒப்பு கொடுத்தது தான் என்னை வந்து மற்ற நடிகர்கள்லேருந்து என்ன வேறுபட்ட நடிகனாக காண்கிறது. அதனால் நீங்கள் வந்து ஒரு டேலண்டட் ஃபில்ம் மேக்கராக இருக்கிறத விட வெல் இன்ஃபார்ம்டு, வெல் நாலேஜ் ஃபில்ம் மேக்கராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து எல்லையை தாண்டி போகும்போது உங்கள் அறிவு தான் பேசுமே தவிர டேலண்ட் இல்லை. டேலண்ட் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக நீங்கள் எதையுமே கற்றுக்கக்கூடாதுன்றது கிடையாது. ஸோ இன் திஸ் ஒன் இயர், அதுவும் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு புதுமையான ஒரு கோர்ஸாக இருக்குது. இங்கே கொஞ்சம் படிச்சுட்டு இங்கே அந்த நாலேஜோட வெளிநாட்டுக்கு போய் அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய அறிவையும் வாங்கிக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோர்ஸாக இருக்குது. அதை டிசைன் பண்ண ஜான் விஜய் எனக்கே வாத்தியாரராக இருந்திருக்காரு. உண்மையா என்னுடைய ரெண்டாவது படம் தேவதையில் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட்டாக
துணை இயக்குனராக வேலை செஞ்சார். அவர்கிட்ட தான் நான் நிறைய கற்றுப்பேன். ஓ இப்படியெல்லாம் கூட தப்பு பண்ணலாமா, ஓ அப்படின்னு தப்பு கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பையனுக்கு என்ன சொல்லலாம், இல்லை சும்மா சொன்னேன். ஹீஸ் வெரி இன்டெலிஜென்ட் கை, வெரி ஃப்ரெண்ட்லி கை, வெரி இன்னோவேட்டிவ், வெரி ப்ரோக்ரெசிவ், வெரி போல்டு. தேங்க்யூ விஜய் ஃபார் டிசைனிங் திஸ் கோர்ஸ் அண்ட் மேக்கிங் இட் ப்ராக்டிக்கல். நம்ம நிறைய விஷயம் பேசுவோம், இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், இல்லைடா நம்ம அப்படி பண்ணணும்னு. பட் ரியலி யூ புட் இன் டு ப்ராக்டிஸ் யூ ஹவ் யூ ஹோல்ட் அ கோர்ஸ் அண்ட் மீ ப்ராட் இட் இன் டு ப்ராக்டிஸ். ஐ ரியலி தேங்க்யூ அண்ட் ரியலி தேங்க் த கிரேட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லயோலா ஃபார் அக்செப்டிங் இட் அண்ட் பார்ட்னரிங் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இட். ஸோ ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஐ வில் டெல் யூ ஒன் திங், ஏற்கனவே ஃபாதர் சொன்னார், அது ஒரு லைன் சொன்னார், ஹேண்ட்லிங் எ மெஷின், ஹேண்ட்லிங் அன் எக்யூப்மெண்ட், ஹேண்ட்லிங் அன் ஆப் டசன்ட் மேக் யூ அ கிரியேட்டர். டெஃபினெட்லி நாட். சப்போஸ் யுவர் ஃபாதர் இஸ் அ ஃபார்மர், ஹி இஸ் ஏபிள் டு பை a camera for 200 rupees and my father is a politician, he is able to buy a camera for 20,000 rupees, I don't become a great cameraman. Handling equipments doesn't make you a creator. That's what I believe. It's my belief. I don't say that it is right. Here's what I believe. It is about how much creative thing you take in your mind. If you want to write a story, you have to stop writing first. You have to start reading others. That too, நீங்க வந்து இந்த narrative சினிமாக்கு போகும்போது மற்ற ரைட்டிங்ஸை பற்றி நீங்கள் நிறைய படிக்கணும். உங்களுக்கு சம்மந்தமோ இல்லையோ பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு போகணும். ஸோ handling equipment on the kadaiyadu, so you have to get exposed to many creative other arts, performing arts are betum ungalku pidicha arts endradhu vera. So mannikkanum na vaalthu kuttaanga na or paadame eduthu mudichitan. So adukaga pizza laila kalaida anbu enak kadichirukku meendum magichiyana. இது வந்து எனக்கு சொல்ல வேண்டியது, இந்த வயசில் இந்த அனுபவம் கடந்து என்னுடைய கடமையாவதுன்றதுனால நான் அதை சொன்னேன். மற்றபடி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ரியலி தேங்க் லயோலா காலேஜ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் கிரேட் அகேஷன். ஒன்ஸ் அகெயின் ஐ எம் வெரி ஹாப்பி அலாங் வித் லெனின் சார், பிசி சார், ட்ராட்ஸ்கி மத்து, ஐ எம் சிட்டிங் அஸ் அ சீஃப் கெஸ்ட். அது நான் என்ன ஃபீலிங்கில் இருக்கேன்னு ஜான் விஜய்க்கு புரியும். So thank you for the great feeling you gave me and wish you all not successful, content happy creators. Thank you once again.